உங்கள் மூத்த ஸ்வில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். மூத்த ஸ்வில்கர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. 13 இந்திய மாலுமிகளுடன் சென்ற எண்ணெய் கப்பல் ஓமன் நாட்டின் கடற்பகுதியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதை அடுத்து கப்பலில் சென்ற தனது கணவரின் நிலை குறித்து தெரிந்து கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவரது மனைவி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாயில் உள்ள ஹம்ரியா துறைமுகத்தில் இருந்து பிரஸ்டீஜ் பால்கன் என்ற எண்ணெய் கப்பல் ஏமனின் ஏடன் துறைமுகம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. இதில் 13 இந்திய மாலுமிகள் மற்றும் இலங்கையைச் சேர்ந்த 3 மாலுமிகள் என மொத்தம் 16 பேர் இருந்தனர். இந்த கப்பல் ஓமன் நாட்டின் ராஸ் மத்ரகா கடற்கரையில் இருந்து சுமார் 25 கடல் மைல் தொலைவிற்கு அருகே பயணித்துக் கொண்டிருந்த போது திடீரென கவிழ்ந்தது. கப்பலில் இருந்த மாலுமிகள் அனைவரும் கடலில் மூழ்கினர். நீண்ட நேர தேடுதல் வேட்டைக்கு இதுவரை 10 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். மேலும் மாயமான மற்ற மாலுமிகளை தேடும் பணியில் மீட்பு குழுவினர் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் கடலூர் முதுநகர் பகுதியைச் சேர்ந்த தனஞ்சயன் என்பவர் கவிழ்ந்த எண்ணெய் கப்பலில் சென்றதாகவும் அவரின் தற்போதைய நிலை குறித்து தெரிந்து கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தனஞ்சயன் மனைவி எழிலரசி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் சிபிஐ விசாரணை வேண்டும் என கோரி கடலூரில் தொடர் முழக்க போராட்டம் நடைபெற்றது. தலைநகர் சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது. உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுவிட்டதாகவும் கூறி தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகே மாபெரும் தொடர் முழக்க போராட்டம் மாவட்ட தலைவர் தணிகை செல்வன் தலைமையில் நடைபெற்றது. இதில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் மாயாவதி கூறியது போல தமிழக அரசு உரிய நீதி வழங்க வேண்டும் எனவும் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இதில் பகுஜன் சமாஜ் கட்சி மாவட்ட நிர்வாகிகள் படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி தமிழக அரசு நீதி வேண்டும் என்ற பதாகையை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கீரபாளையத்தில் நடைபெற்ற உங்கள் ஊரில் முதல்வர் திட்டம் நிகழ்ச்சியில் சிதம்பரம் உதவி ஆட்சியர் காஷ்மீராணி பங்கேற்றார். கடலூர் மாவட்டம் கீரபாளையம் ஊராட்சி ஒன்றியம் கீரபாளையம் ஊராட்சியில் தமிழக அரசின் சார்பில் உங்கள் ஊரில் முதல்வர் நிகழ்ச்சி அரசு பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிதம்பரம் உதவி ஆட்சியர் காஷ்மீராணி தலைமை தாங்கினார். சிதம்பரம் தாசில்தார் ஹேமா ஆனந்தி, ஊராட்சி மன்ற தலைவர் கீரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிதம்பரம் உதவி ஆட்சியர் காஷ்மீராணி பங்கேற்று பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மரக்கன்றுகளை வழங்கினார். மேலும் இதில் பல்வேறு ஊராட்சியைச் சேர்ந்த பொதுமக்களின் குறைகள் மனுவாக பெறப்பட்டன. புவனகிரி புதிய ரோட்டரி தலைவருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் புவனகிரி ரோட்டரி சங்க தலைவராக பொறுப்பேற்றுள்ள ஆர்விபி மருத்துவமனை மருத்துவர் கதிரவனை புவனகிரி அரிமா சங்க தலைவர் பாலசுப்பிரமணியன், செயலாளர் முரளி, பொருளாளர் பாலமுருகன் ஆகியோர் மருத்துவமனைக்கு நேரில் சென்று சந்தித்து பொன்னாடை அணிவித்து பணி சிறக்க வாழ்த்து தெரிவித்தனர். அப்பொழுது மருத்துவர் மங்களேஸ்வரன், மாஜி ரோட்டரி நிர்வாகிகள் ஹபீப் ரகுமான், ரவிச்சந்திரன், முருகவேல், சுரேஷ்குமார், மாஜி அரிமா சங்க நிர்வாகிகள் ஜெகநாதன், சிவகுமார் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.